மரிசனி தப மகவெல்க பாரதம் சிவனை நினைந்தவர் எவர் தாழ்ந்தார் சதா சிவனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார் சிவனை நினைந்தவர் எவர் தாழ்ந்தார் மௌன சித்தர்கள் முதல் சனக முனிவர்கள் தம் மௌன சித்தர்கள் முதல் சனக முனிவர்கள் தம் வசத்தில் அனுதினமும் வசித்தருளும் பரம வசத்தில் அனுதினமும் வசித்தருளும் பரம சிவனின் நினைந்தவர் எவர் தாழ்ந்தார் சதா சிவனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார் சிவனை நினைந்தவர் எவர் தாழ்ந்தார் புண்ணிய நதியாகிய காவிரியோட வடக்கு கரையில கஞ்சனூர் அப்படிங்கிற அற்புதமான சிவஸ்தலம். நம்ம எல்லாரும் அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு சிவஸ்தலம் தான் இந்த கஞ்சனூர். அந்த தலத்துல இன்றைக்கு சுமார் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தெருவில் வைணவர்களும் மற்றொரு தெருவில் சிவபக்தர்களும் வாழ்ந்து வந்தார்கள். காஷ்யப கோத்திரத்துல வசுதேவர் அப்படின்னு ஒரு அந்தனர் இருந்தார். வைணவர்களுக்கு எல்லாமே ஆச்சாரியரா இருந்த தலைவரா. மகாவிஷ்ணு கிட்ட பரம பக்தி உடையவர். மகாவிஷ்ணுட பிரார்த்தனை பண்றார், பெருமானே நீயே எனக்கு திருமகனாக அவதாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு. அதே போல பக்கத்து அக்ரஹாரத்துல வசித்த சிவபக்தர்கள் ஒருத்தர் விப்ரதீகர் அப்படிங்கிறவர். அவர் எனக்கு ஒரு பொன் கொழுந்து வேணும்னு தவமாய் தவம் இருக்க. ரெண்டு பேருடைய தவத்திற்கும் மகாவிஷ்ணு பரம திருப்தி அடைந்தார். ஏற்கனவே சிவபெருமானுடைய ஆக்ஞையும் அவனுடைய சித்தமும் இருந்தது. அதனால சிவனுடைய சித்தமும் இருக்க மகாவிஷ்ணு தனக்கு ஏற்பட்ட 15 அவதாரங்கள்ல ஒன்றா சுதர்சன அவதாரமா இந்த வாசுதேவருக்கு திருமகனா அவதாரம் பண்ணும்னு தீர்மானம் பண்ணார். மகாலட்சுமியும் சுப்ரதீகருக்கு பெண்ணாக பிறக்கும்படி சொன்னார். அதே பிரகாரம் வாசுதேவருடைய மனைவி கர்ப்பம் தரித்தாள். நல்ல ஒரு திருநாள்ல 5 கிரகங்களும் உச்சமா இருந்த ஒரு நல்ல சுப லக்னத்துல மகாவிஷ்ணுனுடைய திரு அவதாரமாய் ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார். அப்படியே வனமே பூமாரி பெய்ததே வசுதேவர் பரம மகிழ்ச்சி அடைந்தார். பூதானம் கோதானம் பூதானம் கோதானம் எல்லாம் பண்ணார். 11வது நாள் புண்ணியாக வாசனம் பண்ணி குழந்தைக்கு பேர் வைக்கிறார்கள் சுதர்சனர் அப்படின்னு திருநாமமும் வச்சாச்சு. சுதர்சனர் அப்படிங்கிற இந்த குழந்தை அப்படியே வளர்ப்பிரி சந்திரனை போல அழகழகாக வளர்ந்து வருகிறது. 2 வயசாச்சு குழந்தைக்கு. சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்னா இந்த குழந்தைக்கு அப்பயே பக்தி பீரிட்டு கொண்டு வரும். குழந்தை விபூதி ருத்ராட்சம் அணிந்த அந்த பக்கத்து தெரு இருக்கே அங்க அப்ட பக்குன்னு ஓடி போகும். அவர்கள்லாம் அந்த காவிரியில ஸ்நானம் செய்து விட்டு வரும்போது அவர்களுக்கு போய் காலில் நமஸ்காரம் பண்ணி அவர்களோட பாத தூளி எல்லாம் தன்னோட சிறுசுல போட்டுக்கொள்ளும். எனக்கும் கொஞ்சம் விபூதி இட்டு விடணும் அப்படின்னு அந்த 2 வயசு குழந்தை கேட்கும். ருத்ராட்சம் போட்டுக்கணும்னு கேட்கும். இந்த 2 வயசு குழந்தைக்கு இப்படி ஒரு பக்தியான்னு பார்த்து ஆச்சரியம் அடைவார்கள். வளர்ந்தவர்களுக்கே இல்லாத திருநீர் அணிய வேண்டும்ங்கிற பெருமையெல்லாம் அந்த பிஞ்ச குழந்தைக்கு, 2 வயசு குழந்தைக்கு. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தூவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே திரு ஆலவாயான் உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுமா, அந்த 2 வயசு குழந்தை நேர சிவன் கோவிலுக்கு போகும். அக்னீஸ்வர மகாலிங்கத்துக்கிட்டையும் கற்பகாம்பிகை கிட்டையும் சுத்தி 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 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணும். ஹர 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 ஹரங்கும்
வைணவ குலத்துல பிறந்து இந்த சின்ன குழந்தை விபூதி அணிய வேண்டும், ருத்ராட்சம் தரித்துக் கொள்ள வேண்டும், நீ இப்படி பக்தியா இருக்கே அப்படின்லாம் இவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஏ சாக்ஷாத் திருமாலே இறங்கி சிவன் வேற இல்ல நான் வேற இல்லங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் திருவதாரம் செய்திருக்கிறார்கள்னு மனப்பூர்வமா கண்டு அதிசயிக்க, குழந்தை சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போற நேரம் தான், பாக்கி எல்லா நேரமும் தெருவில்ல, அதுவும் இந்த சிவாலயத்துல சிவபக்தர்களோட தான் இருக்கும். குழந்தையோட இந்த நடத்தை செய்கை எல்லாம் பார்த்த வாசுதேவர், இதோ சின்ன குழந்தை 2-3 வயசு குழந்தையெல்லாம் ஏதாவது மிரட்டுவோமா நம்ம அப்படியே விளையாட்டுன்னு விட்டா. நாட்கள் போக போக அவரோட மனசுக்குள்ள நெருடல் வந்தது. குழந்தையெல்லாம் நல்ல குளிப்பாட்டி நல்ல ஆடை அணிவிச்சு ஆபரணங்கள் எல்லாம் போட்டு நாமமும் ஸ்ரீசூர்ணமும் இட்டு அம்மா விளையாடுறதுக்காக ஆசையா கண்மணி அழகா போய் விளையாடி விட்டுவான் அம்சா, வெளில போன குழந்தை விபூதி பூசி கொண்டு வந்து சிவன் கோவிலுக்கு போய்விட்டு ருத்ராட்ச மாலையோட வீட்டுக்கு வரும். அப்பா வந்து சின்ன குழந்தையாச்சே சொன்னா புடிச்சுப்பான் அப்படின்னு, கண்ணே இனிமே சிவன் கோவிலுக்கு போக வேண்டாம், இனிமே நம்முடைய தெய்வமான மகாவிஷ்ணுடைய பாதத்தை தான் நீ பிடிச்சுக்கணும், நம்முடைய குலத்துக்கு ஏற்றபடி நீ ஸ்ரீசூர்ணம் அணிய வேண்டும் எல்லாம் அன்போடு உபதேசம் பண்ற, அதுல தப்பு இல்லையே. உலகத்துல சிவன் விஷ்ணு வெவ்வேறு இல்லங்கிறத காண்பிக்கிறதுக்காக வந்த மகான்களுடைய சரித்திரங்கள் தானே இது. நமக்கு தானே மனசுக்குள்ள பேதம், ஆனா கடவுளுக்கு இல்லையே அந்த பேதம். ஏகைவ மூர்த்தம் பிபத்தே திருதாசா அப்படிங்கிற காளிதாச, ஏகைவ மூர்த்தம் ஒரே ஒரு மூர்த்தி தான், பிபத்தே திருதாசா, மூணு பேர் கூறுகளா பிரிந்து இந்த உலகத்துல ஒரு விளையாட்டு செய்கிறது அப்படிங்கிற குழந்தையோட மனசு மாறவே இல்லை வாசுதேவருக்கு. இந்த பையனை என்னதான் பண்றதுனே புரியல. இப்படி இருக்க குழந்தைக்கு 5 வயசு ஆச்சு, பூணூல் கல்யாணம் பண்ற, பூணல் போட்டு குல சம்பிரதாயப்படி இந்த துவாதச நாமங்களும் இட்டு குழந்தைய மடியில வச்சு சொல்றார், குழந்தை நீ முன்ன பின்ன முன்னாடி எப்படி இருந்தியோ பரவாயில்ல, ஆனா சுதர்சனா இனிமே உனக்கு உபநயனம் பூணல் போட்டாச்சு, இனிமே நம்முடைய தர்மப்படி விபூதி எல்லாம் இட்டுக்க கூடாது, சிவன் கோவில்லாம் வேண்டாம்ப்பா, இப்படி இருக்கலாமா, நம்முடைய குல ஆச்சாரப்படி நீ ஸ்ரீசூர்ணம் விட்டுக்கொண்டு மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணும் அப்படின்னு அப்பா சொல்ற. சிவபக்திய ஸ்தாபிக்கிறதுக்காக வந்த தெய்வம் அல்லவா இது, சிவபக்தியும் விஷ்ணு பக்தியும் ஒன்றோடொன்று இயைந்தது, அது எந்த காலத்திலையும் அழிக்க முடியாது, ஒரே மூர்த்தி தான், சிவன் வேற இல்ல விஷ்ணு வேற இல்லன்னு காமிக்கிறதுக்காக வந்த தெய்வம் தானே, அது காதல் இதெல்லாம் ஏறுமான்னு அப்பா வெளில போயிட்டு வந்து வந்தா இந்த குழந்தை எல்லாத்தையும் விபூதி இந்த பக்கம் ருத்ராட்சம் எல்லாம் அணிந்து கொண்டு வர அப்பா அக்கா ஆத்திரம் தாங்க முடியல, எவ்வளவு தூரம் பேசி பேசி சாமதான பேதம் எல்லாம் பண்ணியாச்சு, இனிமே தண்டம் தான் கையில எடுக்கணும், எல்லாரும் இவர் ஒரு பெரிய தலைவர் அதனால இவர் சொல்றத கேட்டு எல்லாரும் இருக்கும் போது நம்மளோட குலத்துக்கே ஒரு எதிரியா அந்த பிள்ளை வந்திருக்கானே, கோபம் வந்தது. வாசுதேவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ஆத்திரம் தாங்க முடியல, சொல்லாத சொல்லாத பண்ணாத பண்ணாதங்கிறதையும் மீறி நீ பண்ற அப்படின்னு பிள்ளைய ஒரு தூண்ல கட்டி சாட்டையால அடிக்கிறார். மரிசனி தப மக வெல்க பாரதம்.